சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம சேனலில் போடும் வீடியோஸ்கள் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவர்களா? அவ்வாறு இருந்தால் வந்து இந்த வீடியோஸை வந்து கட்டாயம் எஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது பெண்கள். பெண்களை நீங்கள் அதிகமாக சோசியல் மீடியாஸ் பார்க்கலாம். அவர்களை மிகவும் கேவலமாக சில விசித்திரமான ஃபோட்டோஸ்கள் வீடியோஸ்கள் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கிறது. அது என்னன்று உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த வீடியோஸை வந்து கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வந்திருக்கிற ஃபேஸ்புக் அப்டேட்டில் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற நேரம் இல்லாத நேரங்களில் கூட நீங்கள் என்ன ஆன்லைனில் பேச்சஸ் பண்ணுறீங்க மற்றும் என்னென்ன ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க என்றெல்லாம் கண்காணிக்க அவங்களால் முடியும். இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. குறிப்பாக பெண்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற நேரம் அல்லாத நேரங்களையும் கண்காணிக்கப்படுவதை நிறுத்தத்துக்கு வந்து ஃபேஸ்புக்கில் செட்டிங் உண்டிக்கிற அந்த செட்டிங்கை எவ்வாறு செய்யலாம் என்றதை வந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றும் இந்த வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்கள் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது இப்போது உங்களோட ஃபேஸ்புக்கை வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும், இந்த த்ரீ லைன்னு சொல்லி அந்த த்ரீ லைனை வந்து கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து செட்டிங் ப்ரைவன்சி அண்டிக்கும். செட்டிங் ப்ரைவன்சியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு செட்டிங் அண்டிக்கும், செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வரும். அதில் வந்து யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் என்று அதில் வந்து உங்களுக்கு காட்டும் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டீஸ் என்று போட்டிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மோ ஆப்ஷன் என்று அதை வந்து மோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். அதில் வந்து மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்று வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்றதை வந்து எகைன் கிளிக் பண்ணுங்கள். இதில் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒன்றில் தான் காட்டும் உங்களுக்கு ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டீஸ் என்று வந்து காட்டும். அதை வந்து நீங்கள் வந்து இது எல்லார்ட்ட ஃபேஸ்புக்லேயும் வந்து ஒன்றா தான் இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒன் லீக் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். டேன் ஆஃப் பண்ணுறதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து அதிகம் ஷேர் பண்ணுங்கள்.